நண்பர்களே, குவைத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பொது மன்னிப்பு அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியாகி இருக்கு. அதாவது, குவைத்து வீட்டிலேருந்து ஓடி வந்தவங்க, விசா இல்லாமல் குவைத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி விசா இல்லாமல் குவைத்தில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் அந்த பொது மன்னிப்பு பயன்படுத்தி ஊருக்கு போகலாம். அதனால நண்பர்கள் யாரெல்லாம் குவைத்து விசா இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களும் அந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. இந்த பொது மன்னிப்பு சம்பந்தமாக குவைத் அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியிருப்பதாவது, விசா இல்லாமல் இருப்பவர்கள் அபராதம் செலுத்தாமலோ அல்லது தடுப்பு பட்டியலில் சேர்க்காமலோ அவங்க வந்து நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பொது மன்னிப்பு சம்பந்தமாக குவைத் அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விசா இல்லாமல் இருப்பவர்கள் அபராதம் செலுத்தாமல் அல்லது தடுப்பு பட்டியலில் சேர்க்காமல் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற அவர்களை கைது செய்து குவைத் நாட்டில் திரும்ப வர முடியாதபடி தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளது. புனித ரம்ளான் மாதத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட இந்த பொது மன்னிப்போடைய காலம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, March 17, 2024 முதல் June 17, 2024 வரை, அதாவது சரியாக 3 மாதம் வரை இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்திக்கலாம். இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.